அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் கம்யூனிஸ்ட் சங்கம் அல்ல, அது ஒரு ஜனநாயக இயக்கம். ஒரு 10,000 பேர் மெம்பர் இருப்பாங்கன்னு சம்பி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 60,000-70,000 வழக்கறிஞர்கள் இருக்கிற பொழுது நம்ம எண்ணிக்கை ரொம்ப கம்மி. இந்த வழக்கை தெரிந்து கொள்கிற நேரத்தில் இந்த பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்களுக்கு ஆதரவாக திரள வேண்டும் என்கிற மனோபாவத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்குவது என்பது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் அல்லாதவர்கள் இதில் இருக்கிறாங்கிறதுக்கு ஷாஜாதி கோவிந்தராஜனுடைய திருமணத்திலேயே நம்ம கலந்து கொண்ட வக்கீல் ஜமால் ஒன்னும் பார்ட்டி மெம்பர் இல்லை, அவர்தான் முன்னாடி நின்று நடத்துறார். தலைமை தாங்கினது தோழர் எம் கே கல்யாண சுந்தரம். அந்த மாதிரி பல விஷயங்களை அந்த ஜமால் பண்ணுவார், அவர் திருச்சிக்காரரு. இப்படி பல விஷயங்களை தலையிடுறதுனாலே அவருக்கு கிறுக்கு ஜமால்னே பேர் வச்சுட்டான். சமுதாயம் எப்படி பார்க்குது பாருங்க. அதனால கம்யூனிஸ்ட் அல்லாதவர்கள் இதற்காக ஜனநாயக இயக்கத்திற்காக போராடக்கூடியவர்களை அதிகப்படுத்துவது விரிவுபடுத்துவது என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான மெசேஜ் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அமைப்பு முதலாளித்துவ அமைப்பு என்று சொன்னால் அதிகார வர்க்கமும் முதலாளி வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கும், நீதிமன்றத்தும் அதற்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அதை விட்டு வெளியில் போகவே போகாது. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு ஒரு மற்ற கட்சியை போன்ற ஒரு அரசு அல்ல. மற்ற ஜனநாயக கட்சிகளைப் போலவோ மற்ற முதலாளித்துவ கட்சிகளைப் போலவோ ஒரு கட்சி அல்ல. இந்த கட்சியை இயக்குவது என்பது ஒரு RSS என்கிற இயக்கம். அந்த இயக்கம் என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடியவர்கள் தான் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடியவர். இந்த ஆட்சியில இருப்பவர்களுக்கு ஆதரவாக இந்த நாட்டுடைய பெரும் முதலாளிகள் இருக்கிறார்கள். ஜாதியும் இருக்கிறது, மதம் இருக்கிறது. ஆக நீதிமன்ற நீதிபதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சிஸ்டம் என்பது பழைய சிஸ்டத்தோட கொஞ்சம் மாறி இருக்கிறது. இது மதவாத ஜாதியவாதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு தலித்துகளை பிடிக்காது, சிறுபான்மையினரை ஏற்றுக்கொள்ளாது, குறிப்பாக செங்கோடி இயக்கத்தையோ ஜனநாயக இயக்கத்தையோ அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.